அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அந்த தேர்வு முடிவுகள்லாம் நிறைய பிரச்சனை வந்தது இல்லையா, வித் ஹெல் அப்படின்னு வந்தது. இந்த ரிசல்ட்டை மறுபரிசீலனை செஞ்சு புதிய முடிவுகளை அறிவிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கோரிக்கையாக கலெக்டர்கிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு கலெக்டர் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுவோம், அண்ணா யூனிவர்சிட்டி இதன்படி ஸ்டெப்ஸ் எடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ விரைவில் புதிய முடிவுகள் வெளியே வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இந்த தேர்வு முடிவுகள் ஏன் இந்த மாதிரி வந்தது அப்படின்ற அந்த விளக்கத்தை அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுகள் இணையவையில் நடந்தபோது திரையில் ஏதேனும் நகர்வுகள் தென்பட்டாலோ, திரையில் இருந்து வெளியில் வந்தாலோ, ஏதேனும் ஒளி இல்லை சத்தம் வந்தாலோ, தேர்வில் மாணவர்கள் முறைகேட்டில் தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர் தான் சொல்லியிருக்காங்க, வேறு யாரையுமே சொல்லலை. ஆன்லைன் ப்ராக்டர் மேலே எந்த விதமான பழியும் பொருளை அண்ணா யூனிவர்சிட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த சாஃப்ட்வேர் தான் எங்களுக்கு இந்த மாதிரியான மால் ப்ராக்டிஸ் ஈடுபட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதனால தான் நாங்கள் வித்துகள் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற அந்த விளக்கத்தையும் அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு முடிவுகள் ஒரு பக்கம் இருக்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் அரியர் எக்ஸாம் எழுதாங்க இல்லையா, ரெகுலேஷன் 2010, 2012, ரெகுலேஷன் 2013, அதுக்கப்புறம் ரெகுலேஷன் 2017, அவங்க எல்லாருமே எல்லாம் எப்போ எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஏப்ரல் மே 2020 அந்த காலகட்டத்தில் எழுதுனாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு உண்டான ரிசல்ட்ஸை அண்ணா யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தேர்வு முடிவுகளை அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கணும், அதை எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பார்த்து அரியர் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத மாணவர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஃபீஸை நீங்கள் கட்டுங்க. ஏன்னா இப்போ வரப்போகிற எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஓப்பன் புக் எக்ஸாம்னா பார்த்து எழுதணும், அதை வந்து மாணவர்கள் எல்லாருமே அதை ஏஃபோர் ஷீட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அவங்க சொல்ல போகிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டாலே போகும். கொடுக்கப்பட்ட நேரம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். ஸோ அப்போ அரியர் எக்ஸாம் ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.